சூழ்நிலை வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் எதிரடையா எரிகோ கோட்டைகள் நின்றாலும் இயேசுவின் நாமத்தை நாம் கூப்பிடும் பொழுது அது நிச்சயமாய் அகலதான் வேணும். ஹாலேலூயா. ஏனென்றால் இயேசுவின் நாமம் அப்படிப்பட்ட நாமம். காலை வேளையில இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். Tú
சு என்ற திருநாமத்தில் எப்போதும் தேவிக ஸ்தோத்திரம் வேளாடம் பாதாளம் யாவையும் ஜெயித்து வீரமுள்ள திருநாமமது வேளாடம் பாதாளம் யாவையும் ஜெயித்து வீரமுள்ள திருநாமமது இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் உத்தம பக்தர்கள் போற்றி ஸ்தோதித்திடும் உன்னத தேவரின் நாமமது உத்தம மலைகள் எழும்பினாலும் புயல் காத்து எழும்பினாலும் மனிதர்கள் எழும்பினாலும் சத்ரு எழும்பினாலும் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அது விலகும். ஹாலேலூயா. அந்த காலை வேளையில ஒருவேளை இந்த தடை இந்த மாதத்துல கடைசி நாள்ல கூட நான் வந்துட்டேன், ஆனாலும் இந்த பிரச்சனை என்னை விட்டு போகலையே, நான் இதை மேற்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி ஒருவேளை கலங்கி இருக்கிறீங்களா, இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது இந்த ஒன் ஹூ ஹஸ் மேட் அஸ் பிகன் ஹி வில் மேக் அஸ் டு எண்ட் ஆல்சோ, ஜெயமாய் முடிக்க செய்வார். ஆண்டவரே என் துவக்க அற்பமா இருந்தது, ஆண்டவரே என் துவக்கம் மற்றவர்கள் பார்த்து மெச்சிக்கொள்ள தக்கதா இல்ல, ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு ஆண்டவரே, மனுஷன் முன்பாக வெட்கமாய் இருந்தது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா, ஆண்டவர் ஜெயமாய் முடிக்க செய்வார். ஹாலேலூயா. நம்மை கிருபையாய் இந்த கடைசி நாள்ல கூட கொண்டு வந்திருக்கிறாரு, ஜெயத்தை பார்க்கும்படியாகவே நம்மை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். ஹாலேலூயா. நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது அவருடைய மகத்துவத்தை நாம் காணும்படியாய், அவருடைய ஜெயத்தை நாம் பங்கு கொள்ளும்படியாய், அவர் நமக்காக செய்து முடித்ததை நாம் அனுபவிக்கும்படியாகவே அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாளையும் காண செய்திருக்கிறார். எல்லாம் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா.
கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் தேவன் வருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவிதமாய் கூறுகிறது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அவர் வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலும் கூட முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரில் அன்பு கூர்ந்து அவரை தேடி, அல்லேலூயா, அவரை ஆராதிக்க தேவன் வந்து, அல்லேலூயா, எவ்வளோ பெரிய ஒரு பிரிவிலேஜ் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க, அவரே வந்து, அல்லேலூயா, நம் ஆராதனையின் மத்தியில் தேவனே உலாவி அவரே வந்து நம்மை நிரப்ப, அவரே வந்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபைய, ஒரு பெரிய பிரிவிலேஜ, ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த காலை வேளையில கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. எல்லா கண்களும் மூடி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிப்போம். இதோ மாதத்தின் கடைசி நாள் நிற்கிறீங்க, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு, லாஸ்ட் டே ஆஃப் திஸ் மந்த். அல்லேலூயா, எவ்வளவு ஒரு கிருபை பாருங்க, கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் எவ்விதமாய் அழகாய் நடத்தி வந்தார், நிறைவாய் நடத்தி வந்தார். அல்லேலூயா, நன்மைகளினால் அல்லேலூயா நம்மை நிரப்பி இருக்கிறார், ஆபத்துகள் வந்தபொழுது நம்மை பாதுகாத்து இருக்கிறார். நான் எப்பொழுதும் சொல்லுகிறபடி தெரிந்தவைகள் சிலவைகளாய் இருக்கலாம், தெரியாத காரியங்கள் அநேகம் உண்டு, அவற்றில் நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சித்து இதோ இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் கூட கர்த்தர் அல்லேலூயா நல்ல ஒரு கையை தான் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தினா. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி அப்பா, மகிமைப்படுத்துகிறோம் உங்க பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவராகவே இருக்கிறீர் அப்பா, எங்களுக்கு எப்பவுமே நீங்க ஆண்டவரே நல்லவர், எங்க அப்பா நீங்க அப்பா, யூ ஆர் அவர் ஃபாதர் ஃபார் எவர். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் இருக்கிற ஆண்டவரே, தகப்பனா, எங்கள் வாழ்க்கையில நீர் இருக்கிறதற்காக நன்றி. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் ஆண்டவரே எங்கள் மீது, எங்கள் பிள்ளைகள் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது, எங்கள் சபையின் மீது இறங்கு செய்கிறவரே. 1000 தலைமுறை மட்டுமே இரக்கம் இருக்கும் என்று இரக்கம் செய்கிற எங்கள் இரக்கமுள்ள கர்த்தரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரமப்பா, உமை நாங்கள் உயர்த்துகிறோம், உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், நன்றி ஐயா, ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய சன்னிதானத்தில் அல்லேலூயா பல பலிகள் உண்டு, அசைவாட்டும் பலி என்று உண்டு, அல்லேலூயா, குற்ற நிவாரண பலி என்று உண்டு. அல்லேலூயா, இந்த காலை வேளை நீங்களும் நானும் ஒரு நன்றி பலியை கர்த்தருடைய சமூகத்தில் செலுத்தணும். அல்லேலூயா, சாக்ரிஃபைசஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். அல்லேலூயா, நன்றி பலியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் செலுத்தும்படியா, அவருடைய சன்னிதானத்தில் அல்லேலூயா நம்மளுடைய நன்றி பலி ஒரு அரோமாவை போல கத்துறதை நுகர்ந்து மகிழத்தக்கதா. எத்தனை பேருக்கு ஒரு ஹார்ட் ஆஃப் கிராட்டிடியூடு இருக்கு, இந்த மந்தோட லாஸ்ட் டேல நிக்கிறீங்களே, ஒரு ஹார்ட் ஆஃப் கிராட்டிடியூட், அப்பா தான் எனக்கு செஞ்சாரு, நான் நன்றியுள்ள இருதயத்தோடு நான் அவரை துதிப்பேன், நன்றி மிகுந்த இருதயத்தோடு அவரை நான் கீர்த்தனம் பண்ணுவேன், கத்தரை நான் சேவிப்பேன் என்று சொல்லி ஒரு நன்றி இருதயத்தை கத்தர் இந்த காலை வேளையில நம்ம அனைவருக்கும் தருவாராக. இங்க இருக்கிற அனைவரும் நன்றியுள்ளவர்களாய் கத்தருக்கு ஒரு நன்றி பலிய, கத்தருக்கு ஒரு நன்றி பலிய நம்ம ஏறெடுக்க போறோம். என்னோட இணைந்து நல்ல உற்சாகமா கையை தட்டி ஆண்டுடைய சமூகத்துல ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி பலிகள் செலுத்தவே உங்க சர்ச்சுக்கு வந்தோம்பா, நன்றி பலிகள் செலுத்தவே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் என்று சொல்லி ஹல்லேலூயா. Oh, we're going to sing and praise the Lord. Hallelujah. நாம் கர்த்தரை பாடி ஆராதிக்க போறோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம், வேற எந்த நோக்கமும் இல்லை, நன்றி பலிகள் செலுத்தவே நாங்கள் வந்திருக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. நல்லா கையை தட்டி என்னோட கூட இணைந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம், நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறேன், நம்மை மறவா கிருபை என்னே துதிக்க வந்த, கத்த செய்த நன்மைக்காக நன்றி நன்றி செலுத்த, நன்றி சொல்கிறோம், நம்மை மறவா
அவன் கிருபை என்னை துதிக்க வந்தோ. அப்படி நல்ல ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த மாதம் முழுக்க எங்களுக்கு நன்மை செய்தீரே, நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. Thank you, Jesus. கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளைய தெரிந்தெடுத்தீர், மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திரும்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளைய தெரிந்தெடுத்தீர், மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா கிருபை என்னை எல்லாம் பாடுவோம். ஆண்டவரே கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா கிருபை பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி. பாடுங்க. பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா கிருபை. மறுபடியும் கத்த செய்த நன்மைக்காக, கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா கிருபை துணிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ, கண்ணீரின் பாதையில் திகழ்ந்த போது கண்மணியே என்று என்னை அழைப்பாடுவோம். தேவைகள் பெருகி அற்புதமாக பெருக வைத்தீ, கண்ணீரின் பாதையில் திகழ்ந்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, எல்லாரும் பாடு. நம்மை மறவா இயேசு கிருபை. பாடுவீங்களா? கத்த செய்த நன்மைகளை. கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை வழிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி வழிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலி, எல்லாரும் சதத்தை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி பலி செலுத்தவே உங்க சமூகத்தை நிற்கிறோம் அப்பா. நீங்க செய்த நன்மைகளை மனதார நினைத்து நன்றி. இந்த தேவாதி தேவனுக்கு நன்றி. கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா கிருபை. சொல்லுங்க. கத்த செய்த, கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா இயேசு கிருபை என்னே துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி. சொல்லுங்களா? உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திரும்பி. சத்தமா. கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா கிருபை. ஆமாப்பா,
கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னே துதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே துதித்திர வந்தோம், தொழுதிர வந்தோம். ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே துதித்திர வந்தோம், தொழுதிர வந்தோம். தூயவரே சொல்லுங்க, அலங்கார வாசல், அலங்கார வாசலாலே க்ளோரி ஆமென். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட பாடுவோம் அலங்கார. Thank you Lord. பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே பாடுவோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவரே சுவையே நன்மை செய்தவர்க்கே நன்மை செய்தவர்க்கே செலுத்துவோமே நன்றி. நன்மை செய்தவர்க்கே தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. என் நம்பிக்கை என் நங்கூரம் சொல்லுங்க, என் நம்பிக்கை என் நங்கூரம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. ஓ நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே என் நம்பிக்கை என் நங்கூரம். நீதானே சொல்லுங்க, என் நம்பிக்கை நீதானே, நங்கூரம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. பாடுவோம், நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே பார்போனை பார்போனை வென்றவரை, எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் சொல்லுங்க பாடல், எத்தனை பேர் சொல்றீங்க பாடல் பாடி துதித்து முன்னேறுவோம். பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே என் நம்பிக்கை நீதானே, என் நங்கூரம் நீதானே. என் நம்பிக்கை நீதானே, என் நங்கூரம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீங்க பாடுறீங்களா? நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தில் பாடுவோம், ஏல் பெத்தேல், ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும்
தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரை மறுபடி தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா ஏல்பெத்தேல் ஏல்பெத்தேல் இது வானத்தின் வாசல் பாடுவோம் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் நன்றி 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 சொல்வேன் நன்றி 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 சொல்வேன் நன்றி 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 சொல்வேன் மறுபடியுமாய் நன்றி 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 சொல்வேன் நன்றி 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 சொல்வேன் நன்றி 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 சொல்வேன் குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே எல்லாம் அப்படியே கையெழுத்து ஹல்லேலூயா குறைவின்றி நடத்தும் தெய்வம் அல்லேலூயா நிறைவோடு பாதுகாக்கும் நல்ல தெய்வம் அல்லவா அவர் அல்லேலூயா அவர் சட்டைகளின் கீழ் வந்த நமக்கு நிறைவான பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார் அல்லேலூயா ஒரு நாளும் குறைந்து போகாத பலன் நமக்கு உண்டு அந்த பலத்திற்கு பெயர் நிச்சயமான பலன் என்று வேதம் சொல்லுகிறது நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே நம்பி வரும் எவரையும் காப்பவரே நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே நம்பி வரும் எவரையும் காப்பவரே என்னை சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே பாய்ந்திடும் அம்புகளை எல்லா சதத்தை உயர்த்தி நன்றி 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 சொல்வேன் நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே க்ளோரி நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே மறுபடியும் நன்றி சொல்லலாமா நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே நன்றி 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 சொல்வே ஆண்டவரே குறைவின்றி நடத்தும் நல்ல தேவனே நன்றி பலிகளை ஆண்டவரே ஆண்டவரே பலிபீடத்தில் நாங்கள் கிடத்துகிறோம் அப்பா ஆண்டவரே எங்க பலிகளை அங்கீகரிக்கிற தேவனாய் நீரங்கள் மத்தியில நீர் உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா கிருபை சொல்லுங்க கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா கிருபை என்னை துதிக்க வந்தோ நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்றவன் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்றவன் கடைசியா கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா கிருபை சொல்லுங்க கர்த்தர் செய்த நன்மைக்காக
நன்றி Thank you Lord நம்மை தரவா அவர் கிருபை என்னே துதிக்க வந்தோ அப்படியே நல்லா கையை தான் தட்டி தேவாதி தேவன் கத்தாதி கத்தன் ராஜாதி ராஜன் அல்லேலூயா நம்மோடு கூட என்றும் இருப்பேன் என்று வாக்கு தத்தம் உரைத்தவருக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் நன்றி அப்பா உமை ஆராதிக்கிற ஆண்டவர் உமை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தர் உயர்ந்தவர் அவருடைய நாமம் என்றும் உயர்ந்த நாமம் அல்லேலூயா வானங்களுக்கு மேலாக அல்லேலூயா தேவன் இயேசுவின் நாமத்தை உயர்த்தினார் அல்லேலூயா தேவன் இயேசுவின் நாமத்தை வானங்களுக்கு மேலாக உயர்த்தினார் இந்த காலை வேளையில் அந்த உயர்ந்த நாமத்தை நமஸ்கரிக்க சேவிக்க ஆராதிக்க சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ள நாமெல்லாம் வந்திருக்கிறோம் அல்லேலூயா ஆராதிக்கும் பொழுதே அநேக காரியங்களை கர்த்தர் அல்லேலூயா இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் அல்லேலூயா அநேக காரியங்கள் நடக்கும் எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் ஆராதிக்கும் பொழுதே ஆவிக்குரிய மண்டலங்களில் அநேக கிரியைகளை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார் அல்லேலூயா ஆண்டவர் ஆராதிக்க 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 அல்லேலூயா ஆராதிக்க 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 அல்லேலூயா முதல்ல அங்கே நடக்கும் அப்போ தான் உலகத்தில் நமக்கு தெரியும் நம்ம மாம்ச கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்பாக ஆவியின் மண்டலங்களில் சில கிரியைகளை கர்த்தர் அல்லேலூயா செய்கிறார் அப்புறமா தான் நம்ம மாம்ச கண்ணில் பார்ப்போம் நன்மையானாலும் தீமையானாலும் பார்க்கறது எப்பன்னா அல்லேலூயா முன்னாடி நடக்கிறது அல்லேலூயா வார்ஃபேர் வேறு இடத்துல அல்லேலூயா திட்டங்கள் வேறு இடத்துல ஆனால் அந்த ஆராதனை செய்யும் பொழுது ஸ்பிரிச்சுவல் ரலமில் அநேக கிரியைகளை தேவன் செய்கிறார் ஆண்டவர் செய்கிறார் அல்லேலூயா அதனால்தான் ஆராதனைக்கு ஒரு வல்லமை பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கட்டியிருந்த சூழ்நிலையில் ஆராதிக்கும் பொழுது ஆவிக்குரிய மண்டலங்களில் ஒரு கிரியை ஒரு கட்டளை அல்லேலூயா கட்டுகள் அவிழ்ந்ததான் பாருங்கள் சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்ததான் அல்லேலூயா அப்போ நம்ம ஆராதிக்கும் பொழுது அல்லேலூயா அநேக காரியங்களை கர்த்தர் அசைக்கிறார் அநேக காரியத்தை கர்த்தர் கட்ட அவிழ்க்கிறார் ப்ரேயர்லாம் பண்ணல தே ஜஸ்ட் வர்ஷிப் அல்லேலூயா அவரை ஆராதிக்க ஆரம்பித்தாங்க அவர் துதிக்க ஆரம்பித்தாங்க அல்லேலூயா அதனால் ஆராதனை என்பது சபையில் முன்னாடி ஆராதனை பண்ணுவாங்க பின்னாடி மெசேஜ் கொடுப்பாங்க ஆராதனையில் அநேக காரியம் இருக்கு இன்றைக்கு அந்த ஆராதனையின் அல்லேலூயா நடுவில் மத்தியில் நாம் இருக்கிற போது அல்லேலூயா தேவன் இந்த ஆராதனையின் வேலையின் வாழ்க்கையில் எதையோ செய்கிறார் என்கின்ற நம்பிக்கையும் விசுவாசமும் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக அல்லேலூயா நான் ஆராதிக்கும் பொழுது தான் சாத்தியம் ஒருவேளை நீங்கள் அல்லேலூயா நிறைய பேர் எனக்கு வந்து அல்லேலூயா எனக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் கிடையாது என் கூட நிறைய பேர் இல்லை அல்லேலூயா நான் தனிமையாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல ஒரு காரியத்தை நீங்கள் இந்த காலை வேளையில் அல்லேலூயா உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்ன நான் கர்த்தர் கூட இருக்கிறாரா இல்லையா நான் தனியாக நின்னாலும் பரவாயில்ல ஆண்டவர் என் கூட இருந்தால் அல்லேலூயா ஐம் அந்த வின்னிங் சைடு அல்லேலூயா நான் ஜெயிக்கிற பக்கத்தில் இருக்கிறேன் அல்லேலூயா நான் ஜெயிக்கிற பக்கத்தில் இருக்கிறேன் நான் ஜெயிக்கிற பக்கத்தில் இருக்கிறேன் ஆமென் ப்ரைஸ் எல்லாம் இந்த காலை வேலையில் ஒருவேளை அவங்க எனக்கு கை கொடுக்கல இவங்க கை கொடுக்கல அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க நான் செய்யலை அப்படின்னு ஒருவேளை மனநிலையில் யாருன்னா வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் பேசுகிறார் அவங்களோடு கூட அல்லேலூயா கர்த்தர் இடைப்படுகிறார் அவங்களோடு கூட பரிசுத்தாவியானவர் இந்த இடத்துல உண்டு ஒருவேளை நாங்கள் நம்ம நம்பணும் ஆனால் நடக்கலை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு மேக் ஷுவர் அல்லேலூயா ஐ எம் வித் யூ அல்லேலூயா நீ அல்லேலூயா உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நான் உன் கூட இருக்கிறேனான்னு பார்த்துக்க அவங்க இருக்கிறாங்களா இவங்க இருக்கிறாங்களா நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வித் மீ ஆன் யுவர் சைட் அல்லேலூயா யூ ஆர் ஆன் த மெஜாரிட்டி சைடு யூ ஆர் ஆன் த வின்னிங் சைடு யூ ஆர் ஆன் த பிளஸ்ட் சைடு அல்லேலூயா தேங்க்யூ ஜீசஸ் நன்றியப்பா இந்த காலை வேளையில் ஒரு ஆராதனை ஒரு ஜெபம் நமக்கு என் கூட இருங்கப்பா என் கூடவே இருங்க ஆண்டவர் என் கூடவே இருங்க நீங்கள் இல்லாமல் ஆண்டவரே ஒரு வாழ்க்கை இல்லை நீங்கள் இல்லாமல் கத்தாவே எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஓ ஜீசஸ் என் கூடவே இரும் ஓ இயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது கூடவே இரும் ஓ இயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே
என் பக்கத்திலேறும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாறிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. பாடுவோம், என் வெளிச்சம், என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவேறும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேறும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிலே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிலே. பாடுவீங்களா? கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானிலே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானிலே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க. சொல்லுங்களேன் உண்மையா, என் அம்மாவும் நீரே. எல்லாருமே வாயை திறந்து, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. Can you sing it one more time? என் அம்மா அப்பாலாம் நீங்க தான்ப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. மறுபடியும் கூட இன்னும் ஒரு முறை கூட நல்லா உணர்ந்து, அம்மா அப்பா நீங்க. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவேறும் நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேறும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிலே, சோதனை நேரத்தில் நண்பரானிலே, வைத்தியரானிலே, சோதனை நேரத்தில் நண்பரானிலே, என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான். என் வெளிச்சம் நீரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான். அம்மாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே என் வைத்திய நீ, என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா.
கூடவேறும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் கூடவேறும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலேயும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ இன்னும் ஒரு முறை கூட எல்லாம் கண்ணை மூடி என் கூடவேறும் ஜபமாய் ஆராதனையாய் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது Just take one moment ஒரே நிமிஷம் மாத்திரம் அப்படி அமைதலோடு கூட கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிச்சயமா ஐ நோ நிறைய பேர் கூட இல்லை சில பேர் கூடயாச்சும் ஆவியானவர் இடைப்பட்டு இருக்கிறார் அவர் என்ன பேசினாரோ என்ன உணர்த்தினாரோ எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமா எனக்கு ஒன்று தெரியும் ஆண்டவர் இடைப்பட்டு இருக்கிறார் அவர் பேசியிருக்கிறார் அவர் உணர்த்தி இருக்கிறார்னு அவர் என்ன பேசினாரோ என்ன உணர்த்தினாரோ ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் பேக் டேக் ஜஸ்ட் ஒன் மொமெண்ட் ஒரு நிமிடம் மாத்திரம் எடுத்துட்டு அவர் உணர்த்தினதை அவர் பேசினதை அவங்க மனதில் தோன்றினதை ஆராதிக்கும் பொழுது என்ன வந்துச்சோ அதுக்கு ரெஸ்பாண்ட் மாத்திரம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம் ஒரு நிமிஷம் அப்படியே ஆண்டவர்ட்ட கேன் யூ ரெஸ்பாண்ட் பேக் டு த லார்ட் ஹல்லேலூயா கேன் யூ ரெஸ்பாண்ட் பேக் தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ ஜீசஸ் ஆண்டவரே சகல துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் நாங்கள் ஒருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம் நீரே பார்த்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் Amen. Let's be seated in the presence of the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Yesu Christuvin iniya naamathil ungal anaivariyum naan vaazhthi varaverukiren. Ella athane pa indha kaalavella sandoshama vandirukringa. Nee sandoshama irukka maari enak feel pandren naan. Amen. Hallelujah. Praise the Lord. Ena sometimes vandu முகங்களே தெரிஞ்சிடும் அல்ல இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிரித்த முகங்களை அங்கங்கே பார்க்க முடிகிறது அல்லையா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த மாதத்தின் கடைசி நாளில் அல்லையா கத்த நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இந்த ஜூலை மாதத்தின் அல்லையா லாஸ்ட் டேயில் இன்றைக்கும் கூட ஐந்தாவது சண்டே எல்லா டைமும் வராது இன்றைக்கி ஃபிஃப்த்து சண்டேவாக இந்த மாதத்தில் அல்லையா இந்த ஞாயிறு இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இன்றைக்கும் கூட கத்தர் கொடுத்த இந்த நாளிலும் கூட அவரை துதிக்க ஏகோபித்து சபையாய் துதிக்க கத்தர் அல்லையா உதவி செய்திருக்கிறார் இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு ஒரு தாட் சில பேர் வந்து இந்த லாஸ்ட் டேஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அதனால் சர்ச்சுக்கு போகாமல் இருக்க மாட்டோன்ற ஒரு ஒரு காலகட்டத்தில் அது போய் நம்ம என்ன பண்ணுறோமோ தெரியாது சில பேர் பாக்ஸை டிக் நல்ல ஹேபிட் அது போய் ஆராதிக்கலைனா கூட சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போயிடணும் அப்படி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நாமே திருச்சபின்னு வசனம் போட்டிருக்குதே அப்படின்னு சில பேர் பிரசங்கிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆன்லைன்ஸ்லாம் வந்துருச்சு பல பல காரியங்கள் வந்துருச்சு அதனால் பீப்புள் ஃபீல் கம்ஃபர்டபுள் வந்து தான் ஆகணும்னு அவசியம் அதுனா கட்டளையா நம்மளாம் புதிய உடன்படிக்கையில் கட்டளையா கட்டளை கிடையாது தான் நானே சொல்கிறேன் அல்லேலூயா ஆனால் அல்லேலூயா சபை அல்லேலூயா நாமே ஆலயம் அப்படின்னா அது ஒரு வித்தியாசத்தை இன்றைக்கி காலை வேலை இருக்குது முன்னாடியே தெரிஞ்ச காரியம் தான் இன்றைக்கி மார்னிங் எழுந்திக்கும் போதே இந்த தாட்டோட எழுந்தேன் ஆண்டவர் சொன்னார் நோ ஈ நாட் த டெம்பிள் ஆஃப் காட் ஆண்டவர் என்ன சொன்னாருங்க நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்பது வேறு சபை என்பது வேறு தெரிஞ்சுக்கணும் நாமே ஆலயம்னா டெம்பிள் ஆண்டவர் வசிக்கிற இடம் என்னதுங்க பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவர் வருவார் டேபர்நக்கல் போடுவாங்க அப்போ எங்கே ஆண்டவர் வருவாருங்க மோஸ்ட் ஹோலி பிளேஸில் வருவார் ஹல்லேலூயா அங்கே தான் அவர் வருவார் ஆனால் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிடுறாரு உள்ளே வந்துட்டதுனால அவர் என்ன சொல்கிறார் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட் டெம்பிள் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சர்ச் எத்தனை பேருக்கு தெரியும் அது சர்ச் இஸ் கம்மிங் டுகெதர் சர்ச்னு என்ன அர்த்தங்க எக்லீஷியா அப்படின்னா கம்மிங் டுகெதர் சர்ச் இஸ் நாட் டெம்பிள் சர்ச்சுக்கு வாங்க தான் கூப்பிட்றேன் டெம்பிளுக்கு வாங்கன்னு கூப்பிட்றது டெம்பிள் கிடையாது யூ ஆர் த டெம்பிள் ஹலோ நீங்கள் தான் ஆலயமாக இருக்கிறீங்க இந்த கம்மிங் டுகெதர் அப்படின்னு ஏன் வசனம் போட்டிருக்குன்னா ஹல்லேலூயா
ஆலயத்தை நம்ம நம்மை ஆலயமாய் மாற்றியிருக்கிறார் ஆண்டவர். அது டெம்பிள், அல்லேலூயா, தட் இஸ் நாட் சர்ச். சர்ச் என்பது கூடி வருகிறது, நம்ம எங்கே கூடினாலும் அது சர்ச்சு தான். வீடு ஒருவேளை வீட்டில் தான் வசதினா, வீட்டில் கூடினாலும் அது சர்ச்சு தான். ஸோ எங்கே கூடி வருகிறோமோ அது சபையாக இருக்கிறது. அதனால் இந்த காலை வேலையிலும் கூட அல்லேலூயா அதற்காக நேரம் ஒதுக்கி சண்டேனா வரணும்னு வந்தீங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி பலனை பறித்து பார்த்துட்ருக்கோம். அந்த மாதம் ஃபுல்லாக அதற்குரிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா, ஆண்டவரை தேடி வருகிறதுனால ஒரு பலன் உண்டு அப்படி என்றால் அந்த பலனை நிச்சயமாக நீங்கள் வந்த அனைவரும் பெறுவீர்கள். அதில் நிச்சயமாக எந்த சந்தேகமும் இல்லை. வேகமாக அறிவிப்புகளுக்கு நேராக நான் கடந்து செல்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட்ஸுக்கு நேராக நமக்கு நாளைக்கு காலையில் வந்து நமக்கு ப்ராமிஸ் சர்வீஸ் இருக்கும். யூஸ்வலாகவே நமக்கு அர்லி மார்னிங் ப்ரேயர், ஸ்டார்ட் ஆஃப் த வீக் ப்ரேயர் அது இருக்கும். ஆனால் வந்து நாளை என்ன விசேஷம், என்ன வித்தியாசம்னா, அதில் நாளைக்கு 1st ஃபஸ்ட் ஆஃப் ஆகஸ்ட் நாளைக்கு, அதனால் நாளைக்கு 5:30 ஜூமில் தான், பயந்துடாதீங்க, எல்லாம் சர்ச்சுக்கு வர வச்சுருவோம் அப்படின்னு ஜூமில் வைத்து 5:30 to 6:30 வி வில் பி ஹேவிங் அர்லி மார்னிங் சர்வீஸ். நாளைக்கு இருக்கும் ப்ராமிஸ் சர்வீஸ் இருக்கும். அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டுடைய பிரசன்னத்தில் நான் ஜெபம் பண்ணி புதிய மாதத்தை துவங்கலாம். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது ஜெபிச்சு தொடங்கினா நல்லது அப்படின்னு? அல்லேலூயா, அது வந்து ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அல்லேலூயா, அது உண்மையான நம்பிக்கை, அது கிரியைகளை உண்டு பண்ணும் நம்பிக்கை. ஜெபித்து தொடங்கலாம் புதிய மாதத்தை. எல்லோரும் வாங்க ஜெபித்து. அது மாத்திரம் இல்லை, கத்தர் கொடுக்குற வார்த்தையை, அந்த வாக்குத்தத்த வார்த்தையை, அந்த அடுத்த மாதம் ஃபுல்லாக ஒரு வார்த்தையை தியானிப்போம் இல்லையா, அந்த வார்த்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக கத்தர் அல்லேலூயா நமக்கு கிருபை தருவாராக. ஆனால் நாளை காலையில் 5:30 நமக்கு 5:30 to 6:30 வி வில் பி ஹேவிங் மந்த்லி ஃபாஸ்டிங் ப்ரேயர். இந்த நிறையா திட்டமிடுதலில் ஒரு காரியம் இந்த வருஷம் மிஸ்ஸிங் என்னன்னா, பார்பிக்யூ டே அவுட்டு நாளைக்கு போட்டிருக்கலாம் ஒரு வேளை, போடல, ஆனால் கட்டாயமாக அது போடப்படும். ஏன்னா ரொம்ப டூ மச் ஆஃப் ஷெடியூல் இருந்தது நமக்கு, விபிஎஸ் அதுக்கப்புறம் மேரேஜஸ் அதெல்லாம் இருந்ததுனால, அப்புறம் எல்லாம் ஹாலிடேஸ் எல்லாம் இருந்ததுனால. ஆனால் நிச்சயமாகவே அதுவும் நமக்கு இருக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி சனிக்கிழமை நமக்கு பேக் டு ஸ்கூல் ப்ரேயர் இருக்கும். அதில் கட்டாயமாக நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லை, ஃப்ரைடே பைபிள் ஸ்டடி நமக்கு உண்டு. ஃப்ரைடே நமக்கு பைபிள் ஸ்டடி உண்டு. 7:30 வீட்டில் வைத்து அந்த பைபிள் ஸ்டடி. பைபிள் ஸ்டடி லாஸ்ட் வீக்கெல்லாம் ஒருவேளை நானே என்னை பற்றி சொல்கிற மாதிரி இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ஒருவேளை அங்கே உட்காந்துருந்தேன்னா உண்மையிலேயே அந்த பைபிள் ஸ்டடி பவர்ஃபுல் பைபிள் ஸ்டடி. யாருன்னா எடுத்து, நான் எடுத்ததே இன்னொருத்தர் எடுத்து, நான் ஒருவேளை அந்த சைடு உட்காந்து அதை கேட்டிருந்தேன்னா அது வந்து மிக 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 முக்கியமான, மிக 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 பிரயோஜனமுள்ள ஒரு பைபிள் ஸ்டடியாக நான் பார்த்தேன். ஏன்னா அது நான் அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ அது மினிஸ்டர் பண்ணிச்சு, அவ்வளோ அந்த காரியம் எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. எதில் தரித்திருக்கணும் அப்படின்றத குறித்து பார்த்தோம் இல்லையா. 4 காரியத்தில் தரித்திருந்தாங்க எல்லாம் சர்ச்சு வந்து. 4 places தே கண்டினியூஸ்லி ஸ்டெட்ஃபாஸ்ட், உறுதியாக தரித்திருந்தாங்க. எந்தெந்த காரியம்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த பைபிள் சில, அது ரெண்டு தான் பார்த்தோம். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு எடுத்தேன், ஆனால் எடுப்பதற்கு முன்பாக அதை ஆயத்தம் பண்ணும்போது இட் மினிஸ்டர் டு மீ அ லாட். அதனால் பைபிள் ஸ்டடி ரொம்ப முக்கியம். சர்ச்சை பார்த்திங்கன்னா 1.5 hours நிறைய காரியம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வேகமாக நம்ம முடிச்சிடுவோம் சர்வீஸ். ஆனால் பைபிள் ஸ்டடி அப்படி இல்லை, நிறுத்தி ஒரே வசனனாலும் 1 மணி நேரம்னாலும் பேசுவோம். ஏன்னா அந்த அளவிற்கு பைபிள் ஸ்டடிக்கு அல்லேலூயா முக்கியத்துவம் கொடுக்க விடப்படப்பட வேண்டும். அதுக்கு தான் அந்த டைம் ஃப்ரைடே, நமக்கு சண்டே அதுக்கு டைம் இல்லையே. ஸோ அதனால் கட்டாயமாக பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய வார்த்தையை கடைசி நாட்களில் அறிந்து கொள்வது. நான் பார்த்து சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, எப்படி உபதேசத்தில் எவ்வளோ குளறுபடிகள் வந்துருச்சு இந்த பைபிள் செல்ல பார்த்தேன். என்ன எவ்வளோ உபதேசம் இருக்குது, பிசாசின் உபதேசம், உலகத்தின் உபதேசம், சதுசேயரின் உபதேசம், பரிசேயரின் உபதேசம் அப்படின்னு இவ்வளோ உபதேசம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து விஷயத்தை தெரியாமல் எப்படி அழகாக ஒருத்தவங்க பேசினாங்கன்னா நீங்கள் நம்பிடலாம். அந்த அளவுக்கு இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது உபதேசங்கள், டீச்சிங்ஸ் ஃபார் எவ்ரிவேர். அல்லேலூயா, எது வசனம் சொல்வது தீமோத்தேயில், பலமான உபதேசம். சவுண்ட் டாக்டருக்கு மட்டும்தான் நம்ம செவி என்ன பண்ணுமா, வசனம் அப்படி தான் போட்டிருக்கு. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது என்ன சொல்கிறாரு, பலமான கட்டுக்கதைகளுக்கு அல்ல பலமான உபதேசத்திற்கு. ஆமாம், இன்க்ளைன் யுவர் இயர் டு சவுண்ட் டாக்டரின். அல்லேலூயா, சவுண்ட் டாக்டரினுக்கு மாத்திரம் செவியை தர அப்படின்றார். அப்போ நமக்கு அது தெரியணும் இல்லையா, சவுண்ட் டாக்டரின் எதுன்னு தெரியணும்னா வேதம் தெரிய வேண்டும். அனுதின வேதம் முக்கியம், உங்கள் லைஃப்பில் மெடிடேஷன் ப்ளஸ் சர்ச்சா பைபிள் ஸ்டடி ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் ரிட்ரீட் நமக்கு 12th to 14th August நமக்கு செகண்ட் ரிட்ரீட் நமக்கு உண்டு. நியூ கேசல், அதாவது YMCA கவுண்டி டவுனில் வைத்து நல்லாயிருக்கும். கட்டாயமாக வாங்க. நம்ம ரிட்ரீட்லாம் ஆண்டுடைய கிருபையினால் இதுவரைக்கும் நிச்சயமாகவே நல்ல நேரங்களை கத்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ரிட்ரீட்டும் அப்படியே இருக்கும் நான் நம்புகிறேன். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் வாங்க. ஒருவேளை பேர், நான் சில பேர் பேர் கொடுத்துருப்பீங்க, கொடுக்காதவங்களும் பேர் கொடுங்க. 2 நாள், ஆமாம், 12th to August 14th. நல்ல ஒரு இடம் அது, நல்ல பியூட்டிஃபுல் பிளேஸ்ன்னு சொன்னாங்க. போய் பார்த்துட்டுலாம் வந்தாங்க பெல்ஃபாஸ்டில். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப தூரமும் இல்லை, 1.5 மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்குது.
ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்குள்ளே இருக்குது. நீ பெல்ஃபாஸ்ட்டுக்கெலாம் போக வேண்டாம், இவன் முன்னாடியே இருக்குது, என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. ஸோ அதனால் வாங்க, கட்டாயமாக வாங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பர்த்டேஸ், பர்த்டேஸ் நிர்மல், நிர்மல் எங்க நிர்மல், கேன் யூ ஸ்டாண்ட் யுவர் ஃபீட், ஆர் இஸ் நிர்மல், நிர்மலை காணும், விட்டு வந்துட்டீங்களா பாரு, கரெக்டாக நிர்மலை மாதிரி விட்டு வந்திருக்கீங்க பாரு, பிறந்த நாள் பிள்ளைய, பர்த்டே பாய், பர்த்டே நிர்மல், ஆகஸ்ட் 2nd இஸ் செலிப்ரேட்டிங் இஸ் பர்த்டே, மே காட் பிளஸ் இம் அபண்டன்ட்லி, நிர்மலை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பிறந்த நாள் வாழ்த்துக்களை சபையாய் நாங்கள் அவருக்கு தெரிவிக்கிறோம். அவள் தானே வேறு பர்த்டேஸ் இருக்கா? ஃபாஸ்டிங் ப்ரேயர், ஃபாஸ்டிங் ப்ரேயர் நமக்கு கம்மிங் சாட்டர்டே 10:30 நமக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்லேயே நமக்கு விபிஎஸ்னுடைய ஃபீட்பேக் மீட்டிங்கும் இருக்கும். ஃபாஸ்டிங் ப்ரேயரை ஒட்டியே நமக்கு விபிஎஸ்னுடைய ஃபீட்பேக் மீட்டிங்கும் இருக்கும். ஸோ அதனால் ப்ளீஸ் டூ கம், எல்லோரும் வாங்க, சாட்சிகளை சொல்லுங்கள், சாட்சியை சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, நம்ம சேர்ந்து ஆராதிப்போம், ஜெபம் பண்ணுவோம். இந்த அடுத்த மாதத்திலிருந்து எஸ்பெஷலி நம்ம வந்து சர்ச்சில் ஏதாச்சும் ஒரு வகையில் தங்கள் கைகளை கொடுக்குறவர்களுக்காக, ஐ மீன் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு வேளை ஒர்ஷிப்பு, மீடியா, ஃபைனான்ஸு, ஏதாச்சும் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, சம்மம் சின்ன வேலை, சேர் எடுத்து போட்டால் கூட அவங்களுக்காக ஒரு ப்ரேயர், அவங்களுக்காக மாத்திரம் ஒரு ஜபத்தை அடுத்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கலான் இருக்கோம். ஸோ அந்த அந்த ஜபத்துக்கு எல்லோரும் வரணும். அதில் யாரெல்லாம் என்ன சின்ன ஒரு பார்ட்டாக இருக்கிறீங்க சர்ச்சில், எல்லாருமே பார்ட் ஆஃப் த சர்ச், பட் அந்த வேலையில் ஈடுபடுகிறவர்களுக்காக ஒரு ஜபம் அடுத்த மாதத்திலிருந்து அது தொடரும். அந்த ஜபம் தொடரும் நிச்சயமாக. அந்த 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 ஜபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக நான் கேட்குறேன். மற்றபடி ஐ வாண்ட் டு வெல்கம் ஜேம்ஸ் பால் அங்கிள், அவங்கள நான் வரவேற்கிறேன், எலிசபெத் ஆன்டி, அவங்கள நான் வரவேற்கிறேன். நம்ம டயனா சிஸ்டருடைய பேரண்ட்ஸ் நம்ம மத்தியில் வந்திருப்பதை குறித்து மிகுந்த சந்தோஷம். வி வெல்கம் யூ அங்கிள் அண்ட் ஆன்டி, மே காட் பிளஸ் யுவர் ஸ்டே. உங்கள் ஸ்டேவை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. ப்ளீஸ் பி சீட்டட். ஓகே, இப்போ கத்தருக்கென்று காணிக்கைகளை நம்ம தசம பாகங்களை நம்ம செலுத்துவோம். நீ நீட செகண்ட் கேமரா, செகண்ட் கேமரா வாங்கலான்னு போனோம், காசும் பத்தலை நேரமும் பத்தலை. ஸோ அதனால் ஆமாம், ஸோ அதனால் செகண்ட் கேமரா வேணும் நமக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த கேமரா நிறையா பயன்பட்டுருக்கு. நமக்கு ரெண்டு சர்ச்சும் ஆகிடுச்சு, ரெண்டு சபையும் சேர்ந்து தான், அந்த சர்ச்சிலையும் அனௌன்ஸ் பண்ணுறேன், நீங்களும் சேர்ந்து அவர்களும் சேர்ந்து இன்னும் ஒரு கேமரா வாங்க. அது ரொம்ப ஈஸி பார்க்கறது இருக்குது, ஆனால் கடினமாக தோன்றுகிறது. அதனால் அதை குறித்து அல்லேலூயா அதில் நீங்கள் உதவும்படியாக நான் கேட்குறேன். இப்போ கத்திருக்கின்ற நம்ம காணிக்கைகளை தசம பாகங்களை செலுத்துவோம். To check. நீர் நான் பார்ப்போம் உயர்வுகள் எல்லாம் நீ
எப்பொழுதும் தயவு இதுவரை என்னை நடத்தியதற்கு மாத்திரம் என் வாழ்க்கை மாத்திரம் இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு தெரிந்து கண்ணீர் தெரியவில்லை என்னை உயர்த்தி புரியவில்லை ஆடிகள் பின்னே நலைந்து திரிந்தேன் ஆடிகள் பின்னே நலைந்து திரிந்தேன் அரியணை ஏற்றி அழகு குடும்பம் தமிழ் பாட்டு பாடுன்னா அதுக்காக நேரம் ஒதுக்கியே நான் கொடுப்பேன். ஏன்னா அதில் அவர்களை என்கரேஜ் பண்ண பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு உங்கள் டேர்னே இல்லைனாலும் பரவாயில்ல, தமிழ் பாட்டு பாடணுமா, ஐ வில் டெஃபினெட்லி அதுக்காக நேரம் ஒதுக்கப்படும். ஏன்னா பிள்ளைங்க தமிழ் பாட்டு பாடணும், அதில் தமிழ் பாட்டு பாட முடியும், பாடுகிறார்கள். தமிழில் பாடினாலே ஒரு அழகு தான். ஸோ அதனால் வி என்கரேஜ் அவர் சில்ட்ரன் டு சிங் தமிழ் சாங்ஸ். கத்தை நல்லவர். கத்தோடைய வார்த்தைக்கு நேராக வேகமாக நம்ம போகலாம். எடுத்தவங்க எல்லாம் வாசிங்க. நம்முடைய வாக்குத்தத்த வசனம் ரூத் எழுதின புஸ்தகம் 2:12. ரூத் சாப்டர் 2:12. ஆமென். தமிழில் ஒருவர் ஆமென் ஆமீன் ஹல்லேலூயா. உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். கேன் வி ஆல் க்ளோஸ் அவர் ஐஸ், கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீ பேச நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தையும் எங்கள் செவிகளையும் நாங்கள் திறக்கிறோம். மேக் அவர் ஹார்ட் லைக் அ ஃபர்டைல் சாயில், ஒரு நல்ல நிலத்தை போல ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நீங்கள் மாற்றுங்க. ஆண்டவரே இன்றைக்கு நீர் பேசி எங்கள் இருதயத்தில் விழுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே பலன்களை எங்கள் வாழ்க்கையில் கொடுக்கட்டும், கிரியைகளை எங்கள் வாழ்க்கையில் விளைப்பிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் கடைசி வாரம், இந்த சீரீஸினுடைய கடைசி வாரமும் கூட. இனி வரும் பலன், அப்கமிங் ரிவார்டு, ஹல்லேலூயா. இனி வரும் பலன் என்ற, ஹல்லேலூயா, ஒரு டைட்டிலாக வச்சு இன்றைக்கும் கூட சில காரியங்களை நம்ம தியானிக்க, ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நிச்சயமாகவே இதுவரைக்கும் கேட்டது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பலன்கள் எவ்வளோ முக்கியம். இந்த வேர்ல்ட் இஸ் ஆப்ரேட்டிங் ஆன் த ரிவார்ட் சிஸ்டம். இந்த உலகமே ஒரு ரிவார்ட் சிஸ்டமில் தான் இயங்கிட்டு இருக்குது. என்ன பண்ணாலும் ஒரு ரிவார்டு. ஃப்ளைட்டில் பறந்தால் அது மைல்ஸ் ஒரு ரிவார்டு, கடைக்கு போனால் அது ஒரு ரிவார்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டோட சிஸ்டமே கூட இந்த ரிவார்ட் சிஸ்டமில் தான் இயங்கிட்டு இருக்குது. ஆனால் அதற்கு எல்லாவற்றுக்கும் முன்பாக இன்வென்டர் யாருன்னா ஆண்டவர் தான் இன்வென்டர். ரிவார்டோட இன்வென்டர் யாருங்க? ஆண்டவர் தான் அதை இன்வென்ட் பண்ணது. ரிவார்டு, அல்லேலூயா. செய்கைக்கு தக்க பலனை நான் கொடுப்பேன், அல்லேலூயா. பலன்களை கொடுக்கிற தேவன். ஹி டசன்ட் ஹவ் அவார்ட் பட் காட் ஹஸ் எ ரிவார்டு, அல்லேலூயா. ஆண்டவர் அவார்டு கொடுக்குற தேவன் அல்ல, செய்கைக்கு ரிவார்டு கொடுக்குற தேவனாய் அவர் இருக்கிறார். நிறைய காரியங்களை பார்த்தோம், என்னென்ன பலன்கள் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம், பலன்களின் அளவுகளை பார்த்தோம் நம்ம. அது மாத்திரமல்ல, பலன்களை கத்தர் கொடுக்கும் போது காட் வில் ரீபே, அல்லேலூயா. காட் வில் ரீப்ளேஸ், காட் வில் ரீஎம்பர்ஸ், ரீஎம்பர்ஸ், அல்லேலூயா. ஈ வில் ரீபே, ஈ வில் ரீப்ளேஸ், ஈ வில் ரீஎம்பர்ஸ், அல்லேலூயா. மூன்று விதமான அந்த ரிவார்டுக்குள்ளே ஒரு மூணு ஆறை கத்தரை வச்சுருக்கேன், மூணு கண்டென்ட்டை கத்தரை வச்சுருக்காரு. ரீபேவும் இருக்கும், ரீப்ளேஸும் இருக்கும், ரீஎம்பர்ஸும் அதில் இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்குற காரியம் என்ன அப்படின்னா,
இனி வரும் பலன்களை குறித்து. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்மளை எப்பொழுதுமே நம்ம இருதயத்தையும் நம்ம விசுவாசத்தையும் சபையையுமே இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாக இருக்க விரும்புகிறார். ஆண்டவர் வந்து எப்பவுமே பெஸ்ட்டை பின்னாடி வச்சிருப்பார். மேடு பள்ளங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனால் டெஸ்டினி பள்ளமாக இருக்காது, அது மேடாக தான் இருக்கும். ஆமீன். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் இருக்குதா? எல்லாருக்கும் அப்போ மட்டும் இருக்கவங்க மட்டும் கை தூக்குங்க. அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். எவ்ரி ஒன் ஹஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அது எவ்வளோ பெரிய பயங்கரமான ஞானமும் அழகும் வல்லமையும் உள்ள எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்காத ஒரு மனித வாழ்க்கையே இல்லை இந்த உலகத்தில். அது தேவன் பயன்படுத்தின மிகப்பெரிய பாத்திரமாக இருந்தால் கூட அவங்க வாழ்க்கையிலையும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கத்தான் செஞ்சுருக்குது. அப்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த அப்போ பார்த்துட்டு ஐ ஹாவ் த பெஸ்ட் டேஸ் அப்படி நீங்கள் திரும்பி பார்த்து சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறவங்க சொல்லணும், பெஸ்ட் டேஸ் ஆர் அஹெட். அல்லேலூயா. கிரேட்டர் திங்ஸ் ஆர் இன் ஸ்டோர் ஃபார் மீ. அல்லேலூயா. எனக்காக சிறப்பான சுதந்திரம் ஆல்ரெடி அடைந்து விட்டேன். இல்லை, உண்டிப்பார். ஃபியூச்சர் டென்ஸ். முடிப்பார். ஐ மீன் முடித்தார். அவர் முடித்தார். அல்லேலூயா. ஆனால் என் வாழ்க்கையில் நாம் பார்க்க போகிற பலன்கள் இனி வரும் பலன்களாய் அது இருக்கிறது. எபிரேயர் 11:26. ஆமீன். அல்லேலூயா. பாருங்கள், மோசேயை குறித்து அதில் போட்டிருக்கு, இனி வரும் பலன்மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமீன். அல்லேலூயா. மோசே பாருங்கள், ஆல்ரெடி இருக்கிற பிளேஸே வந்து வெள்ளியும் பொன்னும் உள்ள ஒரு அரண்மனையில், பேலஸில். மோசே வாஸ் லீவிங் இன் அ பேலஸ். அல்லேலூயா. அவன் அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மோசே அரண்மனையில் வாழ்ந்துட்டுருக்கிறான். அப்போ அங்கே வெள்ளியும் இருக்குது, பொண்ணும் இருக்குது, பவர் இருக்குது, பொசிஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லோரும் வணங்குவாங்க. மோஸ்ட்லி அப்பேற்பட்ட இடத்துல இருந்தாலும் இனி வரும் பலன் இதை காட்டிலும் பெரியதென்று அவன் விசுவாசத்தில் எண்ணியிருக்கான். அல்லேலூயா. மாம்ச கண்களால் அதை பார்க்க முடியாது. இனி வரும் பலனை பார்ப்பதற்கு நமக்கு எல்லாம் இன்றைக்கி எல்லாம் ஆண்டவர் விசுவாச கண்ணை திறப்பாராங்க. ஆமீன். இருக்கிறத மட்டுமே பார்க்கறது விசுவாசி நல்ல. அல்லேலூயா. வருகிற பலனை விசுவாச கண்களால் மாத்திரமே நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் இன்றைக்கும் இந்த வசனத்தை கேட்பதற்கு முன்பாக நம்ம விசுவாச கண்களை கொஞ்சம் திறப்பாராக. அப்போது மோசே கிட்ட எல்லாமே இருந்துச்சு, வெள்ளி இருந்துச்சு, பொண்ணு இருந்துச்சு. ஆனால் அவனால் யோசிச்சானா, இனி வரும் பலன் அதோட பெஸ்ட்டாக இருக்கிறதுனால நிந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் அனுபவிக்கிறேன். அப்படி ஒரு டெசிஷன் அவன் எடுக்கணும்னா, அப்போ இனி வரும் பலன் எவ்வளோ சூப்பர் பலன் பாருங்கள். வெள்ளியை காட்டிலும் பொண்ணை காட்டிலும் இப்போ அனுபவிக்கிற எல்லா மேன்மையான ஆசீர்வாதங்களை காட்டிலும் இனி வரும் பலன் அது என்ன என்ன எப்படி இருக்கும், மேன்மையுள்ளது என்று எண்ணினான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது நாம் நம்ம வாழ்க்கையிலும் பார்க்குற வழியில் நிற்காதீங்கன்றார் ஆண்டவர். இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாக இருங்க. அல்லேலூயா. ஆன் த வேல டு நாட் ஸ்டாப். அல்லேலூயா. வழியில் நிற்கிற நீ ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா, அப்பா ஐ ரிசீவ்டு. ஒரு ப்ரொமோஷன் தானாங்க, ஒரு ப்ரொமோஷனோட முடிஞ்சு போச்சு, அதான் பலனா? வாழ்க்கையின் பலனே ஒரு ப்ரொமோஷனா? இல்லை ஒரு வீடு வாங்குறது தானா வாழ்க்கையின் பலனே? ஒரு வீடு வாங்கிட்டீங்க, வீடு வாங்குறது தானா? இல்லை இல்லை இல்லை. ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு அவர் அப்படி முடிக்கிறதே கிடையாது. இனி வரும் பலன். ஹல்லேலூயா. அப்கமிங் ரிவார்டு. அப்கமிங் ரிவார்டு. ரிட்டர்ன் ரிவார்டு. ஏன்னா ஆண்டவர் நான் வரப்போகிறேன், வரும்பொழுது என் கூட என்ன வருது, கிரியைகளின் பலன் வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இனி வரும் பலன்கள் நம்ம பார்க்குற காரியத்தை விட பெஸ்ட்டாக கத்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெஸ்ட்டாக கத்தர் வச்சிருக்கிறாரு. காணா ஒரு கல்யாணத்துக்கு கத்தர் போனார். முன்னாடி சாப்பிட்டவங்களுடைய ரசத்தை காட்டிலும் பின்னாடி ஆண்டவர் ஆசீர்வதி வச்சு அந்த ரசம் எப்படி இருந்துச்சான், டேஸ்டியாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. சுவையுள்ள அவங்க சொன்னாங்களாம், எல்லாரும் சுவையானதை முன்னாடி கொடுத்துட்டு பின்னாடி கொஞ்சம் தண்ணி கலந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்பயும் அந்த வழக்கம் அப்படி தான். முன்னாடி சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்கும் கல்யாணத்தில் போனீங்கன்னா, பின்னாடி கொஞ்சம் சாம்பார் தண்ணியாக இருக்கும், தண்ணி ஊற்றிடுவாங்க சாம்பாரில். அந்த அதுதான் இப்பயும் அதான் வழக்கம். ஆனால் அல்லேலூயா, ஆண்டவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக செயல்படுறாரு. அல்லேலூயா. இனி வரும் பலன் தான் டேஸ்டியாக இருக்கும். அல்லேலூயா. இனி வரும் பலன் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இனி வரும் பலன் தான் இது காட்டில் நீங்கள் பார்த்ததை காட்டிலும் உயர்வுள்ளதாய் மேன்மையுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய ஸ்டைலே பார்த்தீங்கன்னா, வரப்போகிற ஃப்யூச்சரை குறித்து அல்லேலூயா ஆண்டவர் அல்லேலூயா பெஸ்ட்டான காரியங்களை வச்சுருக்கிறாரு. எத்தனை பேருக்கு இது நம்பிக்கையை ஊட்டுகிற வார்த்தையாக இருக்குது? ஒரு ஆமீன் அல்லேலூயாலாம் சொல்லி பெற்றுக்கொண்டால் நல்லாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பார்த்த பிளெஸிங்கில் யாரும் தயங்கி நின்றுடாதீங்க. நீங்கள் பார்த்துருக்குற ஆசீர்வாதம் நல்லாயிருக்கு இது அப்படின்னு நம்ம ரெண்டு வாரத்துக்கு முன்பாக பார்த்தோன்னு நினைக்கிறேன். ரூத்துக்கு அல்லேலூயா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. ஒரு ப்ராசஸ் இருக்குங்க இந்த இனி வரும் பலனுக்கு. ஒரு ப்ராசஸ், முதல்ல ஷி டிஸ்பிளேட் ஹர் ஒர்க். முதல்ல என்ன பண்ணாங்க, செயல் பண்ணிட்டாங்க. பண்ண செயலுக்கு தான் ஒரு வாழ்த்தை போவாஸ் ரூத்துக்கு சொல்கிறாரு. செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த அவனுடைய வாக்குத்த வசனம் போவாஸால் ரூத்துக்கு சொல்லப்படும் ஒரு வாழ்த்து, இல்லை ஒரு ஜபம், இல்லை ஒரு வாக்குத்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அதுக்கு முன்னாடியே ரூத் வந்து செயலை செஞ்சிட்டாங்க. செஞ்சிட்டாங்களா இல்லையா?
செய்து செயல் செய்து வந்தவர்களுக்கு கிடைத்த வாழ்த்து செய்தி தான் அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அல்லேலூயா. அப்போ இந்த ப்ராசஸ் பார்த்துக்கோங்க, உங்களுக்கும் அந்த ப்ராசஸ் மாதிரியே இருக்கணும். முதல்ல ஷி டிஸ்பிளேட் ஹர் ஒர்க், ரெண்டாவது ஷி ரிசீவ்ட் ஹர் ப்ராமிஸ். அல்லேலூயா. முதல்ல என்ன ஆச்சுங்க, ஒர்க்கை டிஸ்பிளே பண்ணிட்டா, ரெண்டாவது ப்ராமிஸை ரிசீவ் பண்ணிட்டா, வாழ்த்து செய்தி அந்த கிரீட்டிங்ஸை ரிசீவ் பண்ணிட்டா, மூணாவது நிறைவான பண்ண உடனே கிடச்சிருச்சா? இல்லை. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது மூன்று அளவுகளை பேசினேன்? முதல் அளவு ஒரு மரக்கால் அளவு. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், வழியில் நின்றுடுவாங்க சில பேர், ஒரு மரக்கால் அளவு, ஒன்றுமே இல்லாமல் அந்த காலையில் வரும்போது கையில் ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இன்றைக்கி இந்த நாள் முடிவில் என் கையில் என்ன இருந்துச்சு, 1 FM மெஷர். அல்லேலூயா. வீட் அல்லேலூயா. ஒரு மரக்கால் அளவு கோதுமை எனக்கு இருக்குது, அது போதுங்க. சில பேர் நினைப்பாங்க, என்னங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க, போதும் என்கின்ற மனது தான் வசனம் சொல்லியிருக்கேன், போதும் என்ற மனதுடனே கூட தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் சொல்லியிருக்கேங்க, ஒரு மரக்கால் அளவு போதும். அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு எப்போவுமே யோசேப்பு ஞாபகம் வருவார். அடிமையாக விற்ற, இப்போ இப்போ நம்ம ஒரு சிச்சுவேஷன் வந்து டெஸ்பரேட்டாக இருக்குன்னு வைங்க, மரணமா என்னன்னே தெரியாது, அண்ணனுங்க கொண்டுடுவானுங்கன்னு நினச்சோம், எப்படியோ தப்பி அடிமையாக விற்கப்பட்டோம். அந்த இடத்துல ஒரு தயவு கிடைக்குது அவனுக்கு, பா பழச்சி இங்கேயே எப்படியாச்சும் காலத்தை ஓட்டிடலாம். நீங்கள் நான் அந்த கூட அப்படி தான் யோசிச்சிருப்பேன். என்னங்க என்ன என்ன சொல்கிறீங்க, சாவு வந்தது அப்புறம் நிர்மாணமாக்கி அடிமையாக விற்கிறாங்க. என்னுடைய சிச்சுவேஷன் பாருங்கள், எவ்வளோ டெஸ்பரேட்டான சிச்சுவேஷனு. இந்த நிர்மாணமாக அடிமையாக விற்கிற இடத்துல ஒரு சின்ன தயவு, அந்த அடிமையாக போன வீட்டு இடத்துல எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு உயர்வு கொடுக்குறார் ஆண்டவர். நானானா என்ன நினச்சிருப்பேன், அப்பா சாவுக்கு பழச்சி அடிமையாக வந்த இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பேன், ரொம்ப நல்லவர், என்னை வந்து நல்லா வச்சுருக்கிறார் இந்த வீட்டில் அப்படின்னு. ஆனால் யோசேப்பு செட்டிலே ஆகலை பாருங்கள். அந்த மனசு நமக்கு வரணும், கிடைச்சது போதும் அப்பா, இது இல்லைனா அது, அது இல்லைனா இது அப்படின்னு விட்டுட்டு போகிறது இல்லை. ஆண்டவுடைய பிள்ளைங்க அப்படி விட்டுட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவுடைய பிள்ளைங்க அப்படி விட்டுட்டு போகக்கூடாது, அதுதான் விசுவாஸ். அல்லேலூயா. சிச்சுவேஷன் அப்படி இருக்குங்க, என்ன பண்ணுறதுங்க, இதில் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறேங்க அப்படின்னா அது விசுவாசி அல்ல. அல்லேலூயா. ஒன்றை நான் கேட்டேன், வசனம் தான் அல்ல, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். அல்லேலூயா. இது யோசேப்பு வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் கனெக்ட் பண்ணால் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம். அல்லேலூயா. அந்த இடத்துல நானாக இருந்தால் அப்படி இருந்திருப்பேன், நீங்களாக இருந்தாலும் அப்படி தான் இருந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்பா போதும்பா, அட்லீஸ்ட் நல்ல அதிகாரியாக இருக்கிறோம், நல்லா எல்லாமே அவனுக்கு இருந்திருக்கும், நான் வீட்டின் மேலே அவனை அதிகாரியாக வச்சான் போர்த்தி பாருன்னு. ஆனால் ஈ நெவர் செட்டில்ட். அல்லேலூயா. பிகாஸ் அவனுக்கு தெரியும் நிறைவான பலன் இது இல்லை. அல்லேலூயா. ரூத்துக்கும் முதல் நாள் முடிவில் வந்தது ஒரு மரக்கால் அளவு கோதுமையை ரூத் என்ன பண்ணாங்க, எடுத்துகிட்டு போனாங்க. அது நிறைவான பலன் அல்ல. அல்லேலூயா. செயல் முதல் வந்துவிட்டது, வாழ்த்து ரெண்டாவது வந்துருச்சு, மூணாவது அல்லேலூயா அடையாளம் வந்ததே ஒழிய ஆசீர்வாதத்தின் பூரணம் வரவில்லை. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு, ஆண்டவர் என்ன கொடுத்தார், சைனை கொடுத்தார். ஒரு மரக்கால் அளவு என்பது என்னதுங்க, செயலை நீங்கள் செஞ்சிட்டீங்க, கத்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டார் உங்களுக்கு, செயலுக்கேற்ற பலன் உண்டுப்பா. ரெண்டாவது வாக்கு தத்தம் வந்துருச்சு. மூணாவது அடுத்த நாள் என்ன பண்ணிட்டோம், பூரண பலனை பார்த்துட்டோமா? இல்லை. பூரண பலன் என்பது இனி வரும் பலன். ஆமீன். பூரண பலன் என்பது அது இனி வரும் பலன், நிறைவான பலன் என்பது அது இனி வரும் பலன். ரூத் வாழ்க்கையில் கூட வாழ்த்து கிடைச்சிருச்சு, அடுத்த அந்த நாளின் முடிவும் கூட வாழ்த்து வந்துருச்சு, அந்த வயலின் எஜமானனே வாழ்த்திட்டார், அப்புறம் என்ன நிறைவான பலன் கிடைச்சிருமே அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. அல்லேலூயா. அன்றைக்கு அவளுக்கு கிடைத்தது ஒரு மரக்கால் அளவு பலன் தான். ஆமீன். அல்லேலூயா. சரிங்க, அப்போ நெக்ஸ்ட் டே கிடைச்சிருச்சா, நிறைவான பலன் இல்லை. ஆன் த வே டு த பிளெஸ்ஸிங். அல்லேலூயா. ஜஸ்ட் ஆன் த வே டு த ரெண்டாவது நாள். அல்லேலூயா. முதல் நாள் அவளுக்கு கிடைத்தது ஒரு மரக்கால் அளவு, ரெண்டாவது நாள் கிடைச்சது என்னதுங்க, ரெண்டாவது முறை ஆறு, அடுத்த நிலை, அடுத்த நிலை. இப்போ அப்போனா பாருங்கள், ஒன்றுமே இல்லாத ஒன்று கிடச்சிது, இப்போ நல்ல குரோத்துங்க, 6 times குரோத் இல்லை. 1 FM மெஷர். செகண்ட் டைம் எவ்வளோ கிடச்சிது, 6 FM மெஷர். அல்லேலூயா. 6 மரக்கால் அளவு கிடச்சிது. அப்போ நீங்களும் நான் தான் எப்படி யோசிச்சிருப்போம், ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையுமாக வந்தேன், பஞ்சம் பிழைக்க வந்தேன், எனக்கு வயலில் ஒரு மரக்கால் அளவு கிடைச்சாவே போதும்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு 6 மரக்கால் அளவு கிடச்சிருக்கு, கரெக்டாக தான் வாழ்த்தினார் போவாசு, எனக்கு நிறைவான பலன் கிடச்சிருச்சின்னு. ஷீ நெவர் செட்டில்ட். அவள் பாருங்கள் ஏன் அப்படின்னா, போவாஸ், அல்லேலூயா, போவாஸின் மனைவியாவதற்கு ரூத்தை நெகோமி ஏவினான். ஆமீன். பா, அவன் கண்ணில் உனக்கு தயவு கிடச்சிருச்சு, வயலுக்கு போ, உனக்கு படி அளந்து போடுவாங்க, டெய்லி நமக்கு சாப்பாடு கிடைக்கும். ஷீ நெவர் செட்டில்டு, ஷீ நெவர் செட்டில்டு. அல்லேலூயா. இன்றைக்கி நீ உட்காந்துருக்கிற, நீங்கள் வசனம் போட்டிருக்கு, அழகாக போட்டிருக்கு, இனி வரும் பலனை நீங்கள் எழுந்து போகாதபடிக்கு. இந்த வசனம் எங்கே இருக்குது, பலனை எழுந்து போகாத இந்த வசனம் வந்து 2 யோவான் 1:8 படிங்க. 2 யோவான் 1:8. ப்ரைஸ் தி லார்ட். பாருங்க, இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னா ஒன்றில் நின்றுடாத,
ஆறில் நின்றுடாத, போர்த்திபார் வீட்லேயும் நின்றுடாத, சிறைச்சாலை அதிகாரியின் கண்களை தயவு கிடைத்ததுனால பிரிசன்லையும் நின்றுடாத. பூரண பலன், இனி வரும் பலன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் தான், ஆனால் அது போகிற வழியில் நீங்கள் பார்க்குற ஆசீர்வாதமே ஒழிய அது நிறைவான பலன் ஆகாது. அல்லேலூயா. போகிற வழியில் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கத்தர் ஆசீர்வதிப்பார், கத்தர் உயர்த்துவார், கத்தர் நம்மை அல்லேலூயா மேன்மைப்படுத்துவார். ஆனால் அந்த காரியத்தெல்லாம் பார்த்து நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் யூ ஆர் மிஸ்ஸிங் சம்திங் கிரேட். யூ ஆர் நாட் மிஸ்ஸிங் சம்திங், யூ ஆர் மிஸ்ஸிங் சம்திங் கிரேட். அல்லேலூயா. நீங்கள் பெரிய காரியத்தை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் கிளியராக சொல்கிறார், இனி வரும் பலன் அது பூரண பலனாக இருக்குது. நம்மளும் ஆன் த வேடில் தான் இருக்கிறோம். பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்திங்கன்னா அநேக மெட்டீரியல் பிளெஸிங்கை குறித்து போட்டிருக்கோம். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் மெட்டீரியல் பிளெஸிங் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் போட்டிருக்கோம். அநேக காரியங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து என்ன பண்ணியிருக்கோம். நியூ டெஸ்டமெண்ட் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், அநேக ஆசீர்வாதங்கள். ஏன்னா கத்தர் அல்லேலூயா இந்த உலகத்தையே நமக்கு வந்து போகிற வழியாக வச்சுட்டார். அப்படி தானேங்க, கிறிஸ்டியன்ஸுக்கும் சர்ச்சுக்கும் உலகமே என்னதுங்க, உலகமே போகிற வழி தான், போகிற பாதை தான் உலகம். உலகத்தின் முடிவு இல்லை நம்மளுடைய ஜீவனின் முடிவு போகிற பாதையை முடிச்சுட்டு பெஸ்ட்டை அல்லேலூயா அவர் எட்டர்னிட்டியாக வச்சுட்டார். அல்லேலூயா. பெஸ்ட் எப்போவுமே அழிஞ்சு போகாது. வீடை கொண்டு போக முடியாது நம்ம. அல்லேலூயா. உங்கள் வேலையை நீங்கள் கொண்டு போக முடியாது, நீங்கள் சேர்த்து வச்ச பொருளை கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. ஆனால் உங்கள் ஆத்மாவை கொண்டு போக முடியும் பாருங்கள். அதனால தான் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் இனி வரும் பலன்கள் அதிகமாய் ஆத்மாவை இணைத்ததாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. மோர் கனெக்டட் டு சோல். அல்லேலூயா. மெட்டீரியல் உண்டு. அல்லேலூயா. ஆனாலும் அதிகமாய் கத்தர் கவனம் செலுத்த சொல்லுவது புதிய ஏற்பாட்டில் அதிகமாய் ஆத்மாவோடு கூட இணைக்கிறார். வருகிறது வந்து எட்டர்னிட்டிப்பா, வருகிறது ஆளுகை, வருகிறது என்னங்க, டொமினியன் ஓவர் எவ்ரிதிங். யார் இழந்து போனது, ஆதாம் இழந்ததை கத்தை நமக்கு மறுபடியும் கொடுக்குறார். அதுதாங்க பூரண பலன். நல்ல, நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரணத்தின் மேல் அதிகாரம், எல்லாம் அந்த உலகத்தின் மேல் அதிகாரத்தை கொடுத்து கத்தர் ஆதாமி ஏவாலையும் சிருஷ்டித்தார். ஆனால் ஒரு பாவம் வந்ததுனால தே லாஸ்ட் தர் டொமினியன். உண்மையா இல்லையா? தே லாஸ்ட் தர் டொமினியன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறார், முடிவில் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஆளுகையும் செய்வீர்கள். அல்ல, ஐ எம் கோன் டு கிவ் யூ தட் சேம் டொமினியன் பேக் டு யூ. அல்லேலூயா. அதுதான் பூரண பலன். அல்லேலூயா. நமக்கு கிடைக்க போகிற அதிகாரம், நமக்கு கிடைக்க போகிற எட்டர்னிட்டி, அவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை, அழியாமையே. அல்லேலூயா. அழியாமையே எட்டர்னிட்டி. அல்லேலூயா. அழியாமையே பூரண பலன். அல்லேலூயா. அழியாமையே பூரண பலன். அப்போ இந்த ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பலன்கள், இனி வரும் பலன்கள், அல்லேலூயா, அது வந்து மிகவும் அல்லேலூயா பெரியதாய் அது உயர்வுள்ளதாக இருக்குது. ஆண்டவர் இன்னொரு வசனம் படிங்க, ஐசாயா 40:10. அப்கமிங் ரிவார்டுக்கு பேர் என்ன தெரியுமா? பிரதிபலன். ஆமென். அல்லேலூயா. இனி வரும் பலனுக்கு இன்னொரு ஒரு பேர் சொல்கிறேன், அதுக்கு பேர் என்னதுங்க? பிரதிபலன். பிரதிபலன். அல்லேலூயா. பிரதிபலன் எப்பொழுதுமே பின்னாடி தான் வரும். பிரதிபலன் கை மேலே கிடைக்காது, பிரதிபலன் பின்பு வரும். அல்லேலூயா. செய்து பெற்று பின்பு வருகிறதுக்கு நான் வரும்பொழுது பிரதிபலன் என்ன சொல்கிறார் ஆண்டவர், அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவர் முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. அல்லேலூயா. ரிட்டன் ரிவார்டு அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. அல்லேலூயா. த ரிட்டன் ரிவார்டு. இனி வரும் அப்கமிங் ரிவார்டுக்கு இன்னொரு பேர் ரிட்டன் ரிவார்டு. அல்லேலூயா. ரிட்டன் ரிவார்டு. இனி வரும். அப்போது இன்னி இப்போ உட்காந்துருக்கிறவங்களாம் அப்படி ஏன்னா நல்லா இருக்குன்றாங்க, ஆனால் எப்படி இது எப்படி சாத்தியம், எந்த அளவுக்கு கத்துறதுக்கு உறுதி கொடுக்குறார், எந்த அளவுக்கு கேரண்டி கொடுக்குறார். நீங்கள் இருக்கிற ஸ்டேஜில் நின்றுடாதீங்க. வரப்போகிற பலன் தான் பெரிய பலன். அதனால் இருக்கிறதுல மயங்கி விழுந்துடாதீங்க. யாரும் எல்லாம் தொடர்ந்து ஓடுங்க. பால் சொல்கிறார் சர்ச்சுக்கு, பந்தய பொருள் என்ன பண்ணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் ஓட்டம் இருக்கணும். வழியில் நின்றக்கூடாது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் ஓட்டம் இருக்க வேண்டும் என்று. இதுக்கு என்ன சாத்தியம்னா, அடிப்படை சாத்தியம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அடிப்படையாக ஒன்று வேணும். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, விசுவாசம் வேண்டும். அடிப்படையாக ஒரு காரியத்தை கத்தர் அல்லேலூயா நமக்கு தருவார். ஒரே நிமிஷம். ஈப்ரு 11:6. முதல் காரியம், இந்த இனிவரும் பலன்களை பெற்றுக்கொள்ள எனக்கு அடிப்படையாக அஸ்திபாரமாக தேவைப்படுவது என்ன? ஈப்ரு 11:6. ரெண்டு காரியம் அங்கே சொல்லியிருக்கு, டூ திங்ஸ். யாருக்கு இனிவரும் பலன்கள்? முதல் அடிப்படையாக விசுவாசிக்கிறவனுக்கு. விசுவாச கண்களால் பார்க்கிறவர்கள் மட்டுமே இனி வரும் பலன்களை பார்க்க முடியும். நான் தான் யோசித்தேன், ரூத் அவ்வளவு கிளிங் பண்ணிக்கிட்டாங்க, கிளேவ் அண்ட் டுவர் அப்படின்னு போட்டிருக்கு. நெகோமியை கிளேவ் பண்ணதுக்கு நெகோமிக்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் சம்திங் ஃபெய்த்தில் பார்த்தாளான்னு தெரியல, விசுவாச கண்களால் பார்த்தாளான்னு தெரியல. ஆபிரகாம் வேலைக்காரங்கிட்ட நோக்கமாக இருந்தார் என்று பார்க்குறோம். பின்னாடி வர காரிய திரையாசி ரெண்டாவது எக்ஸாம்பிள். நீங்கள் சாதி விசுவாசம் இருந்தால் தான், அப்போ இல்லை என் லைஃப்பில்
சம்திங் கிரேட்டர் இஸ் கம்மிங். ஆமே ஹல்லேலூயா. சம் நினைக்குமா, ஆனால் கழுகுக்கு தான் தெரியும். ஆமே ஹல்லேலூயா. ஆனால் கழுகு மேலே பறக்குமா, மற்ற பார்த்த எல்லாம் என்ன வேணும் அதே வசத்தில் போட்டிருக்கு பாருங்க, தோஸ் ஹூ சீக் வில் ரிசீவ். இதுக்கு ஒரு ஒரு உதாரணம் எடுத்திருக்கேன் நான், ஆனால் மணி ஆயிடுச்சு. ஆசா என்கின்ற ராஜாவை வச்சு, இன்றைக்கி மெசேஜுக்கு இப்போ தான் வந்தேன் நான், ஆசா என்கின்ற ராஜாவை வச்சு அவருக்கு என்ன பலனை கத்தர் கொடுத்தார் என்று நான் சொல்லுவது தான் என்னுடைய திட்டம். அது முடியாது என்று நான் நினைக்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அப்போது பாருங்கள், ரெண்டாவது, கத்தரை தேடுகிறவர்களுக்கு கத்தர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ முதல்ல விசுவாசத்தில் தான் நுழைவு. என்ட்ரி டிக்கெட்டை இதில், என்ட்ரி டிக்கெட் வந்து விசுவாசத்தில் நான் நுழைய வேணும். ரெண்டாவது, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாய். நம் வாழ்க்கை நடிகள் நான் நான் நீங்கள் நார்மலாக நடக்கிறது நான் சொல்ல, ஒவ்வொரு ஆட்டில் ஏதோ ஒரு கோவம் வந்தால் நீ என்ன பண்ணு, படுக்கையில் என்ன பண்ணு, பேசிட்டுரு அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. ஏன் வெளியே நீ பேசிடாத, பறவை கொண்டு போயிடும், செவுத்துக்கு காது இருக்குது, இல்லை எதாவது முடிவு எடுத்துடாத, அது உனக்கே இழப்பாக மாறிடும். ஆனால் என்ன பண்ணணுமோ அமைதியாக படுத்துருங்க போயிட்டு. நான் சீரியஸாக செய்வேன் பாத்தியார். ஆமாம், மேக்ஸிமம் ஒய்ஃபை தாண்டக்கூடாது உன் கோவம். ஆமாம், மேக்ஸிமம் மேக்ஸிமம் சொல்கிறேன், மேக்ஸிமம் மேக்ஸிமம். ஆமாம், அவசரங்களில் அதோடு நிற்கட்டும். ஆமீன், ஆமீன், ப்ரைஸ் எல்லாம். அடுத்தது கன்சிஸ்டன்சி. இன்றைக்கி சூப்பராக குதிச்சுட்டு நாளைக்கு ஆளே காணாமல் போகிறதில்ல. நான் இப்போ நல்லா ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டார். விடாமல் அப்படின்றது கன்சிஸ்டன்சி. கண்டினியூஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வரணும்னா கன்சிஸ்டன்சி இல்லாமல் கண்டினியூஸ் வராது. கண்டினியூஸ் டென்ஸ் என்ற வேர்டு நம்ம லைஃப்பில் இருக்கணும்னா கன்சிஸ்டன்சி இல்லாமல் கண்டினியூஸ் வராது. ஒரு ஜிம்முக்கு கூட போனால் கண்டினியூவாக கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் கண்டினியூ பண்ண முடியும். அப்படி தானேங்க, ஜிம்மில் சேர்றீங்க, கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சிங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். அப்போது ரெண்டாவது சி, ரெண்டாவது சி, ஹல்லேலூயா, கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்சி. மூணாவது சி, ஈப்ரூ 10:35 முடிச்சிடுறேன். ஆமீன், பீயிங் கான்ஃபிடென்ட். மூணாவது சி என்னதுங்க, காஷியஸ், கன்சிஸ்டன்ஸ், கான்ஃபிடென்ட். ஹல்லேலூயா, கான்ஃபிடென்ட், ஹல்லேலூயா. பி வசனம் போட்டிருக்கு பாருங்கள், ஹல்லேலூயா, பீயிங் கான்ஃபிடென்ட். இன்னும் மறுபடியும் படிக்க முடியுமா, அதை படித்து முடிச்சிடலாம். ஆமாம், பீயிங் கான்ஃபிடென்ட் தட் யூ வில் ரிசீவ் த ரிவார்ட். ஆமீன், ஹல்லேலூயா, பீயிங் கான்ஃபிடென்ட் தட் யூ வில் ரிசீவ் த ரிவார்ட். ஆமீன், ப்ரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், தைரியம் தமிழில், இங்கிலீஷில் கான்ஃபிடென்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ மூணாவது சி, கான்ஃபிடென்ஸ், ஹல்லேலூயா. இன்றைக்கி மூணு சி, பலனை இழந்து போகாமல் இருக்கணும், வர பலன் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். பலனை இழந்து போகாமல் இருக்கணும்னா வி ஹவ் டு அப்ரோச் வித் ஃபெய்த் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ரோச் வித் ஃபெய்த்னா மூன்று காரியங்களை, ஹல்லேலூயா, நம்ம கவனமாக இருக்கும்பொழுது நாம் ஹல்லேலூயா மறந்து போகக்கூடாது. காஷியஸ், கன்சிஸ்டன்ட், தென் கான்ஃபிடென்ட் எனஃப், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீ ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு உங்கள் லைஃப்பில் இனி வரும் பலன்கள், ஹல்லேலூயா. ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்னு யாரும் வருத்தப்படாதீங்க, வயசாயிடுச்சுன்னு யாரும் வருத்தப்படாதீங்க, நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கலைங்கன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. அப்கமிங் ரிவார்ட் இஸ் அ கிரேட்டர் ரிவார்ட். தட் ரிவார்ட் இஸ் கால்ட் எக்ஸீடிங் கிரேட் ரிவார்ட், ஹல்லேலூயா. அது மிகுதியான பலனாக இருக்கும், ஹல்லேலூயா. அது அழியாமைக்குள்ள ஒரு காரியமாக இருக்கும். கேன் வி ஆல் ஸ்டாண்ட் டு அவர் ஃபீட், ஹல்லேலூயா. ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட், ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ், அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா, அப்படியே ஒப்பு கொடுத்து, அப்படியே ஒப்பு கொடுத்து கத்துடைய ஊழியத்தை கத்த நமக்கு ஹல்லேலூயா இந்த காலை வேலையில தருவார். ஹல்லேலூயா ஜீசஸ். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. சொல்வீங்களா, என் கூடவே இரும், என் கூடவே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கம்
பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே நீரில்லாமல் அது கிரேட் அண்ட் எக்ஸீடிங் ரிவார்டா இருக்குது. அதற்காக நான் நன்றி சொல்றோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் வந்த அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அவங்க போய் கொண்டிருக்கிற பாதை, அவங்க எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. நீர் ஆண்டவரை அவர்களுக்கு பதிலுமாய் வருவீர். நானே உனக்கு பதில் கொடுப்பேன், மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. யாரெல்லாம் எதற்காகலாம் ஜெபம் பண்றாங்களோ நீர் மறு உத்தரவு கொடுப்பீராக, பதில் கொடுப்பீராக ஆண்டவரே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் கட்டவிழ்ப்பீரா எங்கள் லைஃப் ஸ்டைல் ஆண்டவரே. மிராக்கிள் ஆண்டவரே பார்க்குற லைஃப் ஸ்டைலாக மாறட்டும் ஆண்டவரே. மிராக்கிள் ஆண்டவரே டெஸ்டிஃபை பண்ணுற லைஃப் ஸ்டைலாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. சராசரி வாழ்க்கையிலேருந்து எனக்கு கொஞ்சம் மேலே கொண்டு போயிடுங்கப்பா ஆண்டவரே. சராசரி மீடியா கிரிட்டிலேருந்து கொஞ்சம் மேலே கொண்டு போயிடுங்கப்பா. ஹெல்ப் அஸ் டு விட்னஸ் சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் இன் அவர் லைஃப். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க உதவி செய்வீரா. இந்த புதிய வாரம் அவிதமாய் அடையாளங்கள் நடக்கும் வாரமாக இருக்கட்டும். இந்த புதிய வாரம் சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸை பார்க்குற வாரமாக இருக்கணும் என்று வாஞ்சையோடு நான் ஜெபம் பண்ணேன். சர்ச்சுக்கு இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஹெல்ப் அஸ் டு விட்னஸ் சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் ஈவன் இன் திஸ் கம்மிங் வீக் ஃபாதர் லார்ட். ஹல்லேலூயா. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுக்கிறோம். மீட்பர் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரம். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யூன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் நம் குடும்பங்கள் மீதும் வருகின்ற இந்த புதிய மாதம் புதிய